இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். அதாவது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறது வந்து பாத்திரலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நான் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கோல்டன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வெங்காயம் மட்டும் போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விடணும். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மசிச்சு விட்ரலாம். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துடணும். இது நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதை எண்ணெயில் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் வரும்போது அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுன்னு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு ரெடி ஆகிற இடையில நம்ம வந்து தேங்காயையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்துடலாம். நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ 1 8 ல் இருந்து 1 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சிருச்சுன்னு பார்க்கலாம். வாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து
லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குதிச்சுக்கலாம். அந்த எண்ணெயெலாம் மேலே மிதக்கிற சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்க்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் குழம்புல நல்லா எண்ணெயெலாம் மிதக்குது பாருங்கள். இந்த ஓரம்லாம் எண்ணெய் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புல உப்பு இருக்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்துடுச்சு, எண்ணெயும் மேலே மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.